ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் குட்டி குட்டி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு பச்சைப்பயிர் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் பச்சைப்பயிரை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற போட்டுட்டேங்க. இது நல்லா ஊறினாதான் ரைஸ் கூட வேகும், அதனால் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டுருங்க. இப்போ குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், நாலு பல்லு பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம், வெங்காயம் வதங்கினது 1 தக்காளி. தக்காளி வதங்கிருச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, இப்போ எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பச்சைப்பயிர் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இதோ நம்ம டேஸ்டியான பச்சைப்பயிர் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.